அக்னிங்கிறது வடமொழி சொல் இல்லையா, நம்ம தீன்னு சொல்லுவோம். தமிழில் சொல்லுகிற பொழுது தீ நெருப்பு அக்னிங்கிறத நம்ம கூடுதலாக பயன்படுத்துறது இல்லை, சொல்கிறோம். ஆனால் அது வடமொழி சொல், தமிழ் சொல்ல வராது. இப்போ தீவண்ணன், தீவண்ணன்னா சிவபெருமானுக்கு பேர், ஒரு பேர் தீவண்ணன். தீ மாதிரி தணல், தணலாடி, அனலாடி. ஏன்னா எப்பொழுதுமே அவர் நெருப்பில் ஆடி கொண்டிருப்பார். சிவபெருமானு சொல்கிற பொழுது முக்கண்ணன், திரைசூடி, பித்தா இல்லையா, ஏகப்பட்ட பேர் சிவபெருமானுக்கு. அப்போ அதில் தீவண்ணன் சொல்லுவாங்க, நெருப்பு தோன்ற நிறத்தை உடையவன். ஆனால் சிகப்பா தணல் மாதிரி நெருப்புன்னு சொல்லுவோம். அக்னிங்கிறது வந்து வடமொழி சொல், ஆனால் அது தமிழ்லையும் பயன்படுத்துகிறோம். ஏன்னா நிறைய வடமொழி சொல் தமிழில் பயன்படுத்துகிறதான்னு சொல்லுவோம். ஏகப்பட்டது சில தமிழ் சொற்கள்லாம் வந்து வடமொழி தெரியாமல் தமிழ் மாதிரியே நம்ம பயன்படுத்தி இருக்கிறதுலாம் நிறைய இருக்குது இல்லையா. இப்போ இந்த அக்னிங்கிறது நம்ம நெருப்புன்னு நினச்சிருக்கோம். இப்போ அக்னியை பற்றி நமக்கு தெரிந்தது. இப்போ இதில் இன்னைக்கு சிந்திக்க வேண்டியது என்னென்னா, ஞானத்தில் வந்து என்னென்னா எந்த விஷயம் தெரிந்தாலும் அந்த விஷயத்தை பற்றிய அறிவு நமக்கு வேணும், அதுதான் ஞானம் இல்லையா. ஒரு பொருளில் நம்ம கேள்விப்பட்டோம், ஒரு பொருளை பார்த்தோம்னா அந்த பொருளை பற்றிய முழுமை நமக்கு தெரியும், அதுதான் ஞானம். இப்போ சொல்லுவோம் ஒன்று ஞானமே இல்லைப்பா, ஏன்னா ஞானம் இல்லைன்னா நம்ம உடனே மந்திர சக்தி ஆற்றல் அப்படி அல்ல. சாதாரணமாக இப்போ ஒரு வீட்டிலேயே நிறைய சொல்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க, காய்கறி வாங்கிட்டு வான்னு சொல்லுவீங்க. அவன் போய் எல்லா முத்தல் வெண்டைக்காவும் எல்லாம் ரொம்ப புழு வரிச்ச கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேன், ஞான சூன்யம், ஒரு காய் பார்த்து வாங்க தெரியாதா, சாதாரணமாக ஞான சூன்யம் பாங்க இல்லையா. அப்போ அந்த காய் வாங்குறதுக்கு ஒரு தெளிவு வேணும், அந்த காய் எப்படிப்பட்டது. இப்போ வெண்டைக்காய் வாங்கினா எதுக்கு வாங்குறோம், குழம்பு வைக்க வாங்குறோம், இது பண்ணுறோம். அப்போ அது வந்து நம்ம சாப்பிடணும், முத்தலாக இருந்தால் நார்மலாக இருக்கும், அவ்வளோ துப்பிடுவோம் இல்லையா, பயன்படுத்த முடியாது. அப்போ வெண்டைக்காயை பார்க்கறதுக்கு என்ன பண்ணோம், அந்த தும்பை லேசாக அப்படி முறிஞ்சு பார்த்தோம்னா முறிஞ்சிட்டுனா நல்லது, முறியலைன்னா அது சரியில்லை. அதை போல் கத்திரிக்காய், கத்திரிக்காய் உள்ளே புரட்டி புரட்டி பார்க்கணும், லேசாக அந்த கருப்படிச்சிருந்தாலும் உள்ளே புழு இருக்கும். அப்புறம் வெட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீளம் புழு உள்ளது வெளியே தெரியாது. அப்புறம் அவ்வளோத்தையும் அறுத்து தோவை போட்டு வேஸ்ட் தான் இல்லையா. அப்போ அந்த காயை பார்க்குற பொழுது நமக்கு அந்த காயில் உள்ள ஞானம் இருக்கணும். கத்திரிக்காய் எப்போ சாப்பிடணும், எல்லா நேரத்துலையும் கத்திரிக்காய் சாப்பிடக்கூட, உடலில் அரிப்பு சொதிச்சரைஞ்சிருந்ததுன்னா கத்திரிக்காயை அவாய்ட் பண்ணுவோம். அந்த நேரத்தில் போய் இதுவரை கத்திரிக்காய் வாங்க மாட்டாங்க, நிறைய நல்ல சீப்பாக விற்கிறாங்க சொல்லி ஒரு 5 கிலோ வாங்கி கொண்டு போட்டு அங்கே சொதிச்சுன்னா சாம்பார் மாதிரில போட்டுட்டுனா இன்னும் கொஞ்சம் பெருக ஆரம்பிச்சிடும். அப்போ எந்த காலத்தில் அதை வாங்கணும், எந்த காலத்தில் பயன்படுத்தணும், இதுதான் ஞானம். அப்போ ஞானம்னா புரிஞ்சுதா, பல தடவை நான் சொல்லிட்டு போன வாரம் சொன்னேன், இந்த வாரம் சொன்னேன், ஞானம்னா ஒரு விஷயத்தை பற்றிய ஒரு முழுமையான தெளிவு. அங்கேருந்து ஒருவருன்னு போகிறோம் கோயம்பேட்டுக்கு, பஸ் ஸ்டாண்டு உள்ளே போயிட்டீங்க. இப்போ கோயம்பேட்டு பஸ் ஸ்டாண்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருதுன்னா நீங்கள் ஏறக்கூடிய பஸ் இந்த தடத்தில் தான் நிற்கணும், கரெக்டாக அந்த பிளாட்ஃபார்முக்கு போயிடுவீங்க. இல்லைன்னா தடம் மாறிக்கிட்டே இருப்போம், திருவண்ணாமலை போகிற பஸ் எங்கே நிற்கும், எங்கே நிற்கணும்னு ஒருத்தர் டே கட்டு அவன் அந்த இது அது அதுப்பான். அப்போ நமக்கு அந்த ஞானம் இல்லை. பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போதே முதவே என்ன பண்ணிருந்தோம், பார்த்தா அதை பற்றி முதல் தெரிஞ்சிருக்கணும். முதல் தடவையில தெரிய வேண்டியதாக வரும், ரெண்டாவது தடவைன்னு போயிடுவோம் இல்லையா. அப்போ நம்ம போகக்கூடிய பஸ் இந்த தடத்துல இங்கே தான் நிற்கும், ஏன்னா அவன் தடம் போட்டு வச்சுருப்பான், இங்கே திருவண்ணாமலை போகிறது, செஞ்சி போகிறது இல்லையா, பெங்களூர் போகிற பஸ்ஸு, சவுத் சைடுக்கு மதுரை திருச்சி போகிறது அந்த பக்கம், ஏன்னா அந்த சேனல் பிரிச்சிருப்பான். இதை நீங்கள் ஒரு தடவை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகும்போது அப்படியே அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த நாள் போனாலும் எப்போ போனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், நேரடியாக அங்கே அங்கே நீங்கள் போயிடலாம். அது மட்டும் இல்லை, யாரையாவது அனுப்புறீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி விடலாம், அது பாருங்க அந்த 3வது பிளாட்ஃபார்மில் நிற்கும். இல்லை நீங்கள் உள்ளே போகும்போது யாராவது வழி கேட்குறாங்க இல்லையா, இங்கேருந்து கடலூர் பஸ் எந்த பக்கம் நீங்கள், செய்யாறு பஸ் எங்கே நிற்கும்னா, அப்போ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணலாம். இப்போ அழகாக சொல்ல ஒரு ஊரில் இருக்கிறோம் ஆன்னு சொன்னால் அந்த ஊரை பற்றிய ஞானம் இருக்கணும். எம்ஜிஆர் நகரில் ஜெயக்கலாத்தூரில் நீங்கள் இருக்கிறீங்க, அவன் வந்தவன் கேட்பா பாரிதர் எங்கே இருக்குதுன்னு கேட்பான், எனக்கு தெரியாது பண்ண என்னப்பா இத்தனை வருஷம் இருக்கிறேன், இந்த ஞானம் கூட இல்லையாப்பா, வந்தவனுக்கு வழி காட்டக்கூடாதா இல்லையா. அப்போ அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா
அது நமக்கும் பயன்படும் பிறருக்கும் பயன்படும். இதுதான் ஞானம் இல்லையா? ரோட்ல இருந்து வந்தா அங்க வந்து டாடா உடுப்பு ஹோட்டல் இருக்கு, அது பக்கத்துல அந்த இதுல அப்படி உள்ள திரும்பி நேர போய் இல்ல இப்ப திரும்பி ரைட்ல போ. இது தெரிஞ்சு வச்சுக்கணும்னா வேண்டாமா? இதுல என்ன தப்பு இருக்குது தெரியறதுல? யோசிச்சு பாருங்க. இப்ப குழந்தைகள் கூட சொல்லுவீங்க, வெளியில போகும்போது என்ன பார்ப்பா அப்படி போயிட்டு இந்த சந்தோடைய ஒரு நாப்பெல்லாம் சுத்திராத அங்கன்னா இல்லையா? அப்ப அந்த குழந்தைக்கு நீங்க சொல்லி கொடுக்குற பொழுது குழந்தை மனதில் பதிச்சுக்கும், நாளைக்கு ஸ்கூலுக்கோ ஒரு கடைக்கோ போகும்போது அம்மா சொன்னாங்க இந்த ரோட்ல தான் அவங்க இப்படி வந்து முதல் முதல் தடவை வேணா அப்படி தடுமாறி போகலாம். அப்போ ரெண்டு தடவை வந்துட்டுனா மூணாவது தடவை அதை பார்த்து கரெக்டாக வீட்டுக்கு வந்துடும். இது மனதில் பதிச்சுன்னா வர 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 அதுக்கு வாழ்க்கையில் என்ன ஆகுதுன்னா யார் வந்தாலுமே அது வழி சொல்லும். ஊர்லேருந்து யாராவது வரேன்னு சொன்னால் வாங்க பெரியம்மா நீங்கள் அப்படியே வந்துடலாம் பெரியம்மா இதான் ரூட் கரெக்டு என்ன கூப்பிட்டு வந்துடுவார். அப்போ அந்த ஞானங்கிறது என்னன்னா ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வது. நிறைய பேர் ஞானம்னா பயந்துருக்காங்க. ஞானம்னா அது என்னவோ ஒரு பெரிய மந்திர தந்திரமாகும். பல தடவை நான் சொல்லிட்டே வரேன், ஒவ்வொரு தடவையும் இதை பற்றி தான் சொல்றேன். நல்லா செஞ்சு பாருங்க. ஞானங்கிறது அந்நியம் அல்ல, ஞானங்கிறது நம்ம பெறக்கூடா முடியாத விஷயமும் அல்ல, ரொம்ப சாதாரண விஷயம். ஒரு விஷயத்தை பற்றியும் தெளிவு இல்லையா? ஒரு ஊருக்கு போகிறோம், அந்த ஊரை பற்றி தெளிவு. நீங்கள் தண்ணி வாங்குறீங்க, தண்ணி வாங்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அக்குவா நல்லா இருக்கும்பா, இது அந்த கம்பெனி நல்லா இருக்கும், இந்த கம்பெனி நல்லா இருக்கும். அப்போ அவனுக்கு அந்த தண்ணியை பற்றி தெரிஞ்சிருக்கு. சில இதெல்லாம் டூப்ளிகேட் கம்பெனிகள் இருக்கும், பிடிச்சோடனே தொண்டகம் இருக்கும். அப்போ இது வாங்காது, இது நல்ல கம்பெனி சொல்கிறோமா இல்லையா? அப்போ அது ஞானம். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையுமே எதுலையுமே கவனமாக இருக்கணும். ஒரு விஷயத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கூடிய ஆர்வம் நமக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம அதில் தப்பிக்க முடியும். அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலன்னு தப்பிக்க முடியாது இல்லையா? இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா சாதாரண இந்த ஒரு ரூபா பாக்கெட் தண்ணி, இந்த தாம்பரம் இந்த பக்கம்லாம் பஸ்ஸில் போகும்போது பசங்க டப்புன்னு ஏறுவானுங்க, ஒரு ரூபா ஒரு ரூபாயில் 50 பைசான்னு மணல் வித்துக்கிட்டு இருந்தான், உடனே எல்லாம் வாங்கி பிச்சு பிச்சுக்குள்ளே உள்ளே விடுவான், ஏதோ பாக்கெட்டில் இருந்தோம்னா சுத்தோன்னு. அது சாதாரண தண்ணியோட கேவலமான தண்ணி. என்ன பண்ணிடுவான், வியாபாரத்துக்காக அப்படியே அடித்து பாக்கெட் போட்டு கொண்டுதான். நிறைய பேருக்கு நோய் வந்து சொல்லி பிடிச்சி லாரியில் கொண்டு போய் தூர தட்டினாங்க, அது ஒரு நேரம் நடந்தது. நம்ம பாக்கெட்டில் அப்போ தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி தண்ணியெலாம் வாங்கக்கூடாது. தெரிஞ்சுக்கிட்டா சிலவங்க தொடவே மாட்டாங்க, இங்கேருந்து வீட்டிலேருந்து காய்ச்சின தண்ணியை பாட்டிலில் வச்சு கொண்டுக்குவான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படி இல்லை நம்ம வெளியில் வாங்கினா இந்த மாதிரி குவாலிட்டியான ஐட்டங்கள் வாங்கி சாப்பிடணும், இந்த கடைகளில் வாங்கணும் இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையுமே கவனங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கவனம் தான் ஞானம். ஒரு கவனமாக நீங்கள் அதான் கவனம் என்பது ஞானத்தினுடைய பாதைன்னு வச்சுக்கலாம். ஞானம்னு சொல்ல முடியாது, ஞானத்தின் பாதை. கவனமாக இருக்க தப்பு இல்லைல்ல, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயம். இப்போ நம்ம வீட்டுக்கு தான் ஒரு ஆள் புதுசாக வராங்க, அதனால வாயிலேயே பேசுவாங்க, நான் அதை செய்துடுவேன் இதை செய்துடுவேன் உங்களுக்காக பண்ணுவேன். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், பாருங்க நம்ம எவ்வளோ நல்ல மனசு, என்னெல்லாம் நமக்கு செய்வேங்கிறாங்க. நம்ம சொந்தக்காரங்க கூட இதுவரை இப்படி சொல்லலையே, ஆகா ஓகான்னு இவங்க என்ன பண்ணுவாங்க, உருகி அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடுலாம் போட்டு எல்லாம் பண்ணு. முதலாவது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், யார் முன்ன பின்ன தெரியாது, தெரியும்னு வந்தாங்க இவ்வளவு பேசுகிறாங்களே, இந்த காலத்தில் அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆள் உண்டா, அப்படி செய்யறதுக்கு இவங்க நம்மளே தேடி வரணும். நிறைய ஏமாந்துருக்குறாங்க. இந்த மாதிரி வீட்டில் வந்து பேசும்போது பொம்பளைங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, நிறைய கொடுத்து இருக்கிறத வாங்கிட்டு குடிக்கிட்டு போகிறது, இந்த மாதிரி நிறைய நடக்குது. அப்போ நம்ம என்ன இருக்குன்னா கவனமாக இருக்கணும். முன்ன பின்ன தெரியாது யாருங்க, நீங்கள் என்ன வேணும், குடிக்க தண்ணி வேணும், சரி வாங்க தண்ணி அங்கேயும் நிறுத்தி கொடுத்துருவோம். அவங்களுக்கு ஏதாவது நம்ம உதவினா முடிஞ்சுன்னா முடிஞ்சுன்னு போகணும். அவங்க நமக்கு உதவுவாங்கன்னு நினைச்சிங்கன்னா தப்பு, எப்படி உதவ முடியும், யார் அவங்க திடீர்னு வந்து நமக்கு சொல்கிறாங்க, நம்ம மேலே அவ்வளோ அக்கறை வர காரணம் என்ன, ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அந்த நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா தந்தி பேப்பரில் பேங்க்லேருந்து ரூபாய் எடுத்துகிட்டு வரானா, அப்படி வரும்போது பார்த்தா கீழே சார் 1 ரூபாய் சார் அது பாருமா, கீழே 10 ரூபா கிடக்கு நீங்கள் புனிஞ்சு எடுக்கணும் இது சூட்டை எடுத்துகிட்டு போகிறோம். இது ஒரே இடத்துல இல்லை, ஏகப்பட்ட இடத்துல நடந்துட்டு இருக்கு. அப்போ கவனம் இல்லை. இப்போ அது 10 ரூபா நம்ம படம், நம்ம படமே இருக்கட்டும் யார் படமா இருக்கட்டும், இது முத கவனம் இதில் வச்சுக்கணும். இப்போ நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து பெரிய பணம், 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா சூட்கேஸ்ல இதெல்லாம் கவனம் வச்சுக்கணும். அப்போ இதை விட்டுட்டு இந்த 10 ரூபாய்க்கு அல்பத்துக்கு ஆசைப்பட்டான்னா இவே அடிச்சுக்கணும் இல்லையா? அப்போ முத என்ன பண்ணா, நம்ம படமா இருந்தா சரி பணம்னு அவன் பார்த்துட்டு இருக்கான், லாபம் எடுக்கலாம் இல்லையா, அவன் எடுக்கலாம் நம்மகிட்ட சொல்றான். சரி நம்ம படம் நம்ம அங்கேருந்துல வர இங்கே எப்படி கிடக்குங்க, நீங்க இங்கேயே பேசிக்கிட்டே நின்னா தவறு விழுந்துருன்னு சொல்லலாம். நீங்க பேங்களுக்கு வந்துட்டு இருக்கிறீங்க, பைக்கு கிட்ட காசு கிடைக்குது, நினைச்சு பாருங்க. இப்ப அங்க பாத்தீங்கன்னா
இதுல உங்களுக்கு தடுமாற்றம் எதை கொடுக்கும்னா, ஆசை தடுமாற்றத்தை கொடுக்கும். ஆசை என்ன பண்ணிடும், தடுமாற்றத்தை தந்துடும். ஓ இது 10 ரூபா கிடைக்குது, ஏன் நீங்க 10 ரூபா பார்த்தா இது ஏகப்பட்ட பணம். அப்ப ஞானம்ங்கிறது வந்து ஆசைப்படக்கூடாது, கவனமாக இருக்கும். நமக்கு உரிமையான விஷயத்தை மட்டும் பேச மற்றது. அப்ப நீங்க ஞானத்துல இருந்தீங்கன்னா கிடைக்குது, நம்ம பணமாப்பா நீங்க நம்ம இதை முதல் கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பணமா, என் பணம் இல்லப்பா ஏன்னா முடிஞ்சு போப்போம், இல்லையா எடுத்துட்டு போ, இல்லையா நம்ம பணம் தான் விழுந்ததுன்னா ஆமா என் பணம் தான். அப்ப முதலாவது நம்ம பணம் விழுந்ததுக்கு அறிகுறி இருக்கான்னு பார்க்கணும், அதை யாரும் பாக்குறதே இல்லை. நீங்க உள்ள பர்ஸ் வச்சிருப்பீங்க, இல்ல சிலவங்க பாக்கெட் இங்க போட்டு இங்க வச்சிருப்பாங்க, எப்படி அங்க கீழே விழுந்திருக்கும். முதல் 10 ரூபா சில்லற நம்மகிட்ட இருந்தான்னு முதல் யோசிக்கணும், உடனே ஆசைப்பட்டு நான் 10 ரூபா என்கிட்ட தான் பாங்க. இப்போ அந்த ஆசை நம்மளை என்ன பண்ணிருந்தா அவசியம் கொடுப்போம். இது ஞானம் இருந்ததுன்னா 10 ரூபா கிடைக்குதுல்ல பண்ணி யார் பணம், நம்ம பணம் தானே. முதல்ல சிந்திக்கணும் இது நம்ம பணம் தானான்னு ஒரு நேரம் அந்த மைண்டை ஓட்டிட்டு அப்புறம் இறங்குனீங்கன்னு வைங்க, நீங்க காப்பாற்றப்படுவீங்க. உடனே அப்படி குனிஞ்சா அனுப்பு. நிறைய பேர் இருக்கு, ஒரு ஆள் கிட்டது இல்லை. பாண்டி பஜார்ல அது ஒரு நடிகை சர்ச்சு இல்லையா, கை பைய தொலைச்சுட்டான்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கும்போது நோட்டு கிடந்திருக்குன்னு உடனே அந்த அம்மா இறங்கிருக்கு, அடிச்சுட்டு சாப்பிட்டு ஆசை. இந்த அம்மா கார்ல இருந்துல இறங்குது, அப்ப கீழே எப்படி நம்ம காசு கிடக்கும், யோசிச்சு பாருங்க. சிந்திக்கிறது இல்லை. அப்ப ஞானத்துக்கு போகும்போது என்னன்னா கவனம் வேண்டும், எதுலையுமே கவனம், ஒவ்வொரு விஷயத்துலயும் கவனம் இருக்குன்னா அடி சருகவே சருகாது. யாரு நம்மள வந்து என்ன பண்ண முடியாதுன்னா தோக்கடிக்க முடியாது, வாழ்க்கையில தோக்கவே மாட்டோம். அப்ப என்ன வேணும், ஞானம் வேணும். ஆனா ஞானத்தை எல்லாரும் போட்ட விட்டுருக்கோம். ஞானத்தை பத்தி இதுவரை இதுக்கு முன்னாடி ஞானத்தை பத்தி சிந்திச்சிருக்கீங்களா, வீட்லயாவது நம்ம பேசியிருக்கோமா, யோசிச்சு பாருங்க. ஞானத்தை பத்தி சிந்தனையே இல்லை, அது கேள்விப்படுறதே இல்லை, அந்த பயிற்சியே கிடையாது. அப்ப எப்படி ஞானங்கிறது அறிவு, பூரணமான அறிவு, முழுமையான அறிவு. இதை நீங்க சின்ன பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைங்களுக்குலாம் சொல்லி கொடுத்தீங்க, அந்த பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது ரொம்ப கவனமா இருக்கும், ரொம்ப சுத்தியா இருக்கும். யாருக்கும் ஒரு கெடுதல் பண்ணாது, யாரும் அவங்களை அழிக்கவும் முடியாது. அது சொல்லுங்க, எங்க பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தான், எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தான். அப்படி வளர இன்னைக்கு என்ன சொல்லுங்க, பாட்டி வட சுத்த கதையில சொல்லி கொடுத்துருக்கோம், காக்கா சுட்டுதான் ஏமாத்திட்டு போன கதையில சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கான், எல்லாம் ஏமாந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். யோசிப்பாருங்க. இப்ப ஞானங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப இன்னைக்கு நம்ம எதை பார்க்கிறோம்னு சொன்னா அக்னின்னு நான் சொன்னோம் இல்லையா, அந்த இன்றை நம்ம சிந்திக்கிறது அக்னி. அக்னிங்கிறது வந்து வடமொழி சொல், இருந்தாலும் தமிழ்ல பயன்படுத்துறோம். இப்ப அக்னியை பத்தி நமக்கு என்ன தெரியும், அதான் நான் முதல் சொன்னேன். ஞானம்னு ஏன் அந்த தடை மாத்தி சொன்னேன்னா, அக்னின்னு சொன்னா அக்னியை பத்தி முழுமையாக நமக்கு தெரியும், எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். இப்ப தாய்மார்கள்லாம் உடனே குழந்தை சொல்லுவாங்க, நெருப்பு கிட்ட போக அதை சுற்றுறோம் கையை வைக்காத. அப்ப அந்த குழந்தைக்கு ஞானத்தை கொடுக்குறீங்க, அக்னியை பத்தி ஞானத்தை கொடுக்குறீங்க. இருட்டாயிட்டு அந்த விளக்க பத்தி வரும் தீய, அந்த குத்து விளக்குறதுனா குத்து விளக்கையோ எதை பத்தி வேணும். அப்ப அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விளக்கு ஏற்றியாச்சுன்னா வெளிச்சம் படுவாங்க. அப்ப இந்த குழந்தை பதிஞ்சிடும் மனசுல, அப்ப இருட்டாயிட்டுனா உடனே விளக்கு ஏற்றணும் இல்லையா, நெருப்புல கை வைக்க கூடாது. இப்படி நம்ம சின்ன சின்ன விஷயம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கோம். அக்னியை பத்தி முழுமையாக நமக்கு என்ன தெரியும், அதான் இது வந்து 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் பாடம். அக்னி வந்து என்ன பண்ணும், தொட்டா சுடும் இல்லையா, சமைக்கிறதுக்கு அக்னி பயன்படுத்திக்கலாம், அக்னியில வெளிச்சம் இருக்குது. இது நமக்கு சாதாரணமா எல்லாருக்கும் தெரிஞ்சது, அது ஞானத்துக்கு போகும்போது அதையும் தாண்டி அக்னியை பத்தி தெரியும். இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு இது, நான் வந்து இப்போ இந்த குழந்தைகிட்ட பாப்பாட்ட கேட்டேன் சொல்லும், என்ன சொல்லும், நெருப்புன்னு சொன்னால் வெளிச்சம் இருக்கும், நெருப்பை சொட்டா இது பண்ணும், அடுப்பில் வந்து நெருப்பு வச்சு தான் சமையல் பண்ணுவோம், இதெல்லாம் சொல்லும். இதை தாண்டி இந்த அக்னி எப்படி இருக்குது, ஏன்னா அதுக்குமே சொல்லி கொடுக்கல, அது தெரியாது. இப்போ பெரியவங்கள்ட்ட சொன்னால் அக்னி சொல்லுவாங்க, உடம்பு சுரம் வந்துட்டுப்பா அக்னி சூடியாது, இது அது தெரியாது. ஏன் இந்த அக்னி சூடு வந்தது சொன்னா, சரியான ஜீரணம் இல்லை, சாப்பிட்டது செரிமானம் இல்லை. அப்ப அங்க வந்து என்ன இருக்குதுன்னா, அந்த அழுக்கு எல்லாம் சேர்ந்திருந்து வாயு உண்டாயிட்டு, அது உஷ்ண வாயு, ஜீர வாயு. இந்த வாயுகள் உண்டாகிற பொழுது உடம்பு என்ன ஆகும் சொன்னா, சுடும், அனல் மாதிரி பொறிக்கும். அப்ப அந்த அக்னி உடம்புக்குள்ள இருக்கிறது வெளியிருக்கிறது. இப்ப ஒரு ஆளு ஜன்னில இருக்கிறாரு, ஏன்னா அங்க உஷ்ணம் குறைஞ்சிரும், அக்னி குறைஞ்சிரும். உடனே என்ன பண்ணுவாங்க, காலையெல்லாம் நல்லா சூடு பண்ணி விட்டு இல்லையா,
அப்போ அக்னி என்பது இப்ப இதுவரை அந்த குழந்தை கிணத்துக்குன்னு ஒரு நெருப்பு தான் தெரிஞ்சிருக்கோம். இது நமக்கு உள்ளேயும் இருக்குதுங்கிறது பெரியவங்களுக்கு அனுபவத்தில் இல்ல. ஆகாரங்கள் கொடுக்குற பொழுது சாப்பாடு கொடுக்கும் நல்லா ஜீரணமா செரிமானம் ஆகுற மாதிரி கொடுப்பாங்க. மிளகு போடுறது, நல்ல மிளகு போடுறது எல்லாம் அக்னி உஷ்ணத்தை உண்டு பண்ணுவது. நீங்க பாருங்க நல்ல காரம் போட்டு சாப்பிடுவோம், மிளகு அரைக்காம எல்லா வீட்டிலும் இருக்காது. சாதாரணமா ரொம்ப காரம் வேண்டாம்னா பச்சை மிளகா வைப்போம், கொஞ்சம் கூடுதல் காரம் வேணா காஞ்ச மிளகா, அதுக்கு மேல் காரம் வேணா பெப்பர் இல்லையா. இது வந்து உஷ்ணத்தை உண்டு பண்ணுவதற்கு நமக்கு உள்ள உடம்புக்குள்ள உஷ்ணம் வேணும். அந்த உஷ்ணமும் ஒரு அளவு தான் இருக்கணும். அதுக்கு மேல் போயிட்டதுன்னா காமாகனே கோபாகனே, அந்த அக்னி ஒவ்வொரு வகையில வரும். கோபம் மூக்குக்கு மேல வருதும்பாங்க. இது சூடு ஏறினால்தான் உடம்புல உஷ்ணம் நிறைய இருந்ததுன்னா கோபம் வரும் இல்லையா. அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா அந்த உஷ்ணத்தை குறைக்கிற மாதிரி ஆகாரங்களை. அப்ப உடம்புக்குள்ளும் உஷ்ணம் இருக்கிறது என்கிறது யாருக்கு தெரியும்னா கொஞ்சம் வயதானவங்களுக்கு, குடும்ப வாழ்க்கையில இருந்து அனுபவப்பட்டவங்களுக்கு அது தெரியும். இப்போ அதுக்கும் மேலும் இருக்கிறது ஏன்னு சொன்னா, இப்ப ஒரு சயின்டிஸ்ட் வெளியில இருக்கிறாங்க நிறைய படிச்சவங்க, அவங்க வந்து அக்னியினுடைய பலன் தெரியும். அந்த அக்னியினால என்ன பண்ணலாம்னு சொன்னா ஒரு பொருளை இயக்கலாம். இப்போ ரயில் இன்ஜின் போகுது ஏன்னு சொன்னா அது எதுல போகுது, நீராக அந்த உஷ்ணத்துல தான் போகுது ஆவி இல்லையா. அதே மாதிரி இந்த உஷ்ணத்தினால என்ன பண்ணலாம், என்னென்னலாம் பண்ண முடியும் என்கிறதெல்லாம் விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பாங்க. ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அதையும் தாண்டி கண்டுபிடிப்பாங்க. இப்ப இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு இயக்கங்களுக்கும் அதுக்கெல்லாம் எது காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது, அக்னியும் ஒரு காரணமாக இருக்கிறது. உஷ்ணம் போயிடுச்சுன்னா எல்லாம் போச்சு இல்லையா. அந்த வகையில நம்ம அக்னியை பற்றி சொல்கிற பொழுது இறை வேதத்துல வந்து எத்தனை வாக்கம் இருக்கு, 24 வாக்கு. அந்த 24 வாக்கு நீங்க முழுமையா படிச்சுட்டேன்னு சொன்னா அக்னியை பற்றி உள்ள பூரண விஷயம் உங்களுக்கு தெரியும். 24 வாக்கையும் முழுமையா படிச்சுட்டு ஒவ்வொரு வாக்குக்கும் நீங்க சிந்திக்கணும். சிந்திச்சா அது நிறைய விஷயங்களை கொடுக்கும். இதுக்கு மேல் அக்னியை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இருக்காது. அப்போ உங்கள்கிட்ட யாராவது அக்னின்னு கேட்டா நீங்க நிறைய புது விஷயங்களை சொல்லலாம். இது தெரிஞ்சிருந்தா இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க, ஸ்கூல்ல படிக்கிறீங்க, 10லேயோ 8லேயோ இல்ல கல்லூரியில படிக்கிற பொழுது நெருப்பு பத்தி ஒரு கட்டுரை எழுது, அக்னி பத்தி எழுது, அக்னி சம்பந்தமா எழுதுன்னா வேத வாக்குகள் நிறைய தெரிஞ்சிருந்து இதனுடைய பொருள் தெரிஞ்சுன்னா அழகா கட்டுரை 10 பக்கத்துல 15 பக்கத்துல எழுதலாம். இதே மாதிரி கட்டுரை போட்டிகள் நடத்துறாங்க, நெருப்பு பத்தி அக்னி பத்தி வருகிற பொழுது நீங்க எழுதுங்க. தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா அக்னிங்கிறது எப்படி எல்லாம் நமக்கு பயன்படுகிறது, அக்னி எங்கெல்லாம் இருக்கிறது, இதை எனக்கு சரியாக நீங்க தெரிஞ்சுக்கிட்டா வைத்திய சாஸ்திரமும் உங்களுக்கு தெரியாது, பிரபஞ்ச சாஸ்திரமும் தெரிஞ்சிடும். அக்னியை தெரிஞ்சா வைத்திய சாஸ்திரம் தானா வந்து பிரபஞ்ச சாஸ்திரங்கள் வந்து அக்னிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சரியா.